வணக்கம். 2008 வெளிவந்த லாஃப்ட் அப்படின்ற பெல்ஜியன் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி, ஐந்து நண்பர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு தெரியாமல் மற்ற பொண்ணும் கூட சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி தனியாக ஒரு ஃப்ளாட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளாட்டுக்கான அஞ்சு சாவி வந்து இவங்க அஞ்சு பிரேட் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூலும் போட்டுக்கிறாங்க, இந்த அஞ்சு சாவி எக்காரத்து கொண்டும் நம்மளை தவிர வேறு யார்ட்டையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமே வந்து அங்கே அந்த ஃப்ளாட்டில் வந்து ஒரு அலாரம் வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த அலாரத்துக்கான பாஸ்வேர்டும் இவங்க அஞ்சு பேர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ அங்கே ஃப்ளாட்டில் ஒரு ரூமில் ஒரு பெட்டில் ஒரு கொடூரமான முறையில் வந்து ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டு கிடக்கிறா. ஸோ இதனால் போலீஸ் அங்கே வந்து இவங்க அஞ்சு பேரையும் விசாரிக்க ஆரம்பிக்குது. ஸோ விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமே வந்து இந்த அந்த பொண்ணை வந்து யார் கொலை செஞ்சாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கடைசியில் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் மூலமாக சொல்ல வராங்க. ஸோ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரை இது ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி தெரியல. ஸோ அந்த சேம் டைம் இந்த படத்தோட மிக மிக பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அந்த மேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டேரக்டர் வந்து இந்த படம் வந்து ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்லோவாக தான் படம் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நான் லீனியராக தான் போகும். எப்படின்னா வந்து இப்போ அஞ்சு பேரும் விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ விசாரிக்க ஆரம்பிக்கிறப்போ தான் வந்து நான் வந்து அந்த கொலை நடக்கிறப்போ வந்து நான் அங்கே இருந்தேன் இங்கே இருந்தேன்னு சொல்லி அவங்க சொல்கிறப்போ தான் அந்த சீனெல்லாம் காட்டுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து லீனியராக நான் லீனியராக போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த ஒரு படத்தை வந்து என்ன தான் வந்து இது ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக இருந்தாலும் அந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததும் அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும். எந்த படமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் ரசிக்க முடியும். ஸோ அந்த வகையில் டேரக்டர் வந்து இதில் ரொம்ப சூப்பராக பண்ணிப்பார். அவரோட மேக்கிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் வந்து இதை தான் சொல்லுவேன். ஸோ அதே தொடர்ந்து எடிட்டிங், ஏன்னா இந்த படம் வந்து நான் லீனியராக போகும். ஸோ அப்படி இருக்கப்போ எடிட்டிங் வந்து கரெக்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த சீன் வச்சா ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு எடிட்டிங் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் அந்த படத்துக்கு. ஸோ அதை தொடர்ந்து செகண்ட் ஹாஃபில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் வரும். நம்ம கண்டிப்பாக யாருமே அதை யூகிச்சிருக்க மாட்டோம். அந்தளவுக்கு ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்துட்டுருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 18+. ஸோ அதனால் ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யாரெல்லாம் 18+ அவங்க மட்டும் பாருங்கள். அப்படி இல்லையா கண்டிப்பாக வீட்டில் வந்து உட்காந்து எல்லோரும் முன்னாடி உட்காந்து போட்டு பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது வந்து எந்த ஒரு அளவு ஏற்படுத்தும்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் 18+ மட்டும் இந்த படத்தை தாராளமாக பார்க்கலாம். சூப்பரான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான் இந்த லாஃப்ட் மூவி. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காமல் சொல்லுங்கள். மட்டும் மொழியிலும் சந்திக்கிறேன். நன்றி.